The world's first non-linear single shot movie இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள். கண்ணெதிரே தோன்றினாள் அஸ்வின். அப்பாடா, நாடக பார்ட்டிங்க வந்துட்டாங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. மேடம், அப்பா அம்மா வந்துட்டாங்க, அப்பா அம்மா. நான் பெத்த மகனே. வாங்க வாங்க, கை நீட்டு காசு வாங்க தெரிஞ்சல, கரெக்டாக வர மாட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, வந்து தொலைங்க, வாங்க 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 வாங்க. இவங்க ஏப்பா அஸ்வின், இங்க என்னப்பா நடந்துட்டு இருக்கு? நான் உங்ககிட்ட போன்லயே சொன்னேன், சக்தின்ற பொண்ணு நானும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சு ருத்ராம்மா எங்களுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு. அஸ்வின், யாருப்பா உங்க முதலாளி அம்மா? அந்த தெய்வத்தை நாங்க பாக்கணும், எங்க இருக்காங்க? இவங்கதான்ப்பா என் முதலாளி அம்மா. மேடம், இது அப்பா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். உங்க பையன் கல்யாண விஷயமா நிறைய விஷயம் கலந்து பேசணும், அதனாலதான் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்க என்னடான்னா நிச்சயம் நடக்கிற நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் ஆன்மீக டூருக்கு வெளியில போயிட்டோம். நாங்க போனதெல்லாம் பெரிய பெரிய கோவிலுங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாசலே கொடுத்துட்டு போயிடணுமா? உள்ள போய் சாமியை கும்பிட்டு வர்றதுக்கு எப்படி 4-5 மணி நேரம் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம வெளியில வந்து போன் ஆன் பண்ணாலும் சிக்னல் கிடைக்கிறது இல்ல. அந்த நேரத்துலதான் போன் பண்ணி விஷயத்த சொல்றதுக்கு புள்ள தவியா தவிச்சிருக்குமா? இதெல்லாம் அஸ்வின் என்கிட்ட சொன்னான். நாம சொல்லி கொடுத்த மாதிரி நடிச்சு பட்டைய கலப்புறாரு. ஆமா, இப்ப நீங்க எந்த கோயில இருந்து வரீங்க? திருச்செந்தூர் முருகன் கோயில் சார், நான் சொன்னேன். நான் உங்ககிட்ட கேட்கலையே, இப்போ அவங்கள்ட்ட தானே கேட்டேன். உங்ககிட்ட பதில் சொன்ன பழக்க தோஷத்துல நானே சொல்லிட்டேன் சார், சாரி சார். நான் கேடிங்களுக்கே கிளாஸ் எடுக்கிறவன், ஏன் கேட்டியவா? ஆமா, ஊர்ல நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு சொந்தமா 20 ஏக்கர் நிலம் இருக்குமா, அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கோமா. அது மட்டும் இல்லம்மா, எங்களுக்கு ஒரு பெரிய மளிகை கடை கூட இருக்கு. ஏதோ எங்க அளவுக்கு வீடு வாசல்னு கொஞ்சம் வசதியா தாமா இருக்கும். இவங்களுக்கு ஒரே பையன், ஊர்ல இருந்து விவசாயத்தையும் கடையையும் பாத்துக்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா நாங்க சொன்னத கொஞ்சம் கூட கேட்காம நான் சொந்த கால தான் நிப்பேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டான். எங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோனு நாங்களும் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம், ஆனா நாங்க கும்புற தெய்வம் எங்களை கைவிடல. உங்களை மாதிரி நல்லவங்க கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துட்டான், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் பையனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து அவனை அரவணைச்சுக்கிட்டதும் இல்லாம அவன் ஒரு பொண்ணை விரும்புறான்னு தெரிஞ்சு அதே பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க பாருங்க, உண்மையிலே நீங்க தெய்வமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு யாருன்னு தெரியுமா? அந்த பொண்ணை பாக்குறதுக்கு நாங்க ஆர்வமா இருக்கோம். எங்க உட்கார்ந்துருக்காளே அழகு, அழகு பொண்ணு, இவதான் உங்க மருமக. அப்படியே அந்த மதுரை மீனாட்சியே நேர்ல வந்து காட்சி கொடுக்கற மாதிரியே இருக்குமா. இப்படி தெய்வ லட்சணமும் சகல ஐஸ்வர்யமும் பொருந்திய பொண்ணு எங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணுமா. உலகமெல்லாம் தேடி பார்த்திருந்தாலும் இந்த மாதிரி மருமகன் எங்களுக்கு கிடைச்சிருக்காது.
டேய் அஸ்வின், நீ அதிர்ஷ்டக்காரன்டா. என் மருமக எலும்புச்சம்பள கலர்ல தகதகான ஜொலிக்கிறாளே, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரசாத்தி. அம்மா 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 என்னத்த கொஞ்சம் எல்லாம் ஓவரா இருக்கே, ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்க. ஏங்க மருமகளே கொஞ்சிட்டு இருந்தா எப்படி? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சம்பந்தக்காரங்களா உட்கார்ந்து தட்ட மாத்திக்கோங்க. அஸ்வின். மேடம். உங்க அப்பா அம்மாவோட நீங்க வந்து உட்காருப்பா. சரிங்க மேடம். அப்பாடா, ஒரு வழியா பாதி கிணற தாண்ட போறோம். அடுத்த கல்யாணத்தையும் முடிச்சுட்டா நாம நினைச்ச மாதிரியே சக்தி இந்த வீட்டை விட்டு ஒழிச்சிடலாம். இந்த கல்யாணம் மட்டும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிடணும். கடவுளே பந்துக்கார. சரிப்பா பாபா. அம்மா, நிச்சய பத்திரிகை வாசிச்சிடலாமா? தாராளமா. முருகன் துணை திரு ரத்தினம் திருமதி சீதா அவர்களின் மகள், திருநிறைச்செல்வி சக்திக்கும் உயர் திரு உலகநாதன் திருமதி வள்ளியம்மை மகன் திருநிறைச்செல்வன் அஸ்வினுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம். ரெண்டு சம்பந்த வீட்டுக்காரங்களும் எழுந்து நில்லுங்க, தட்ட மாத்திக்கலாம். மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் தட்ட மாத்திக்கங்க. வாங்கிக்கங்க. கொடுங்க சார். அம்மா நீங்களும் சேர்ந்து கொடுங்கம்மா. கொடுங்க. வாங்கிக்கங்க. நீங்களும் தட்ட மாத்திக்கமா. நீங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் எழுந்து நில்லுங்க, மாலை மாத்திக்கலாம். மாலையை போடுங்க.
சார், இப்போது நம்புறீங்களா? அப்பா அம்மா விஷயத்துல நான் போய் சொல்லணும்னு. அஸ்வின் அப்பா, தம்பி யாரு? அப்பா, ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எம்டி பா சார். ஓ அப்படியா, வணக்கம் சார். அம்மா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? உலகநாதன் சார். உலகநாதனா? ஆமாங்க. உங்க டிரைவிங் லைசன்ஸ்ல அப்பா பேரு ராஜமாணிக்கம்னு இருந்துச்சு. இவரு உலகநாதன் சொல்றாரு. ஆஹா, இப்படி கிடுக்கு பிடி போடுறாரு, என்ன பண்றது? என்ன அஸ்வின், சிவா கேக்குறான்ல, சொல்லு, லைசன்ஸ்ல உங்க அப்பா பேரு வேறையா இருக்கா? அது மேடம், அது அது ஹலோ, என்ன சிரிக்கிறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த குழப்பம் கிட்டத்தட்ட எனக்கு 50 வருஷமாவே இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, நான் பிறந்த உடனே எங்க தாத்தா எனக்கு ராஜமாணிக்கன்னு பேர் வச்சிட்டாரு. ஆனா என் பாட்டி தீவிரமான ஒரு சிவபக்தை, அவங்க எனக்கு உலகநாதன் தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் தாத்தாவும் பாட்டியும் அந்த காலத்திலே லவ் மேரேஜ் பண்ணவங்க. அதனால என் தாத்தா என் பாட்டியோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து, சரி உன் பேரு உலகநாதன், வெளியில கூப்பிடுறதுக்கு ராஜமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு நான் வச்சது சர்டிபிகேட்லயாவது இருக்கட்டும் சொல்லி என்ன ஸ்கூல்ல சேர்க்கும் போது ராஜமாணிக்கம்னு கொடுத்துட்டாருமா. அதனால எங்க வீட்டு ரேஷன் கார்டு, லைசன்ஸு, மற்றபடி வீட்டு பத்திரம் எல்லாத்துலயும் ராஜமாணிக்கங்கிற பேர் தான் இருக்கும். இதுல இன்னும் சொல்ல போனா, நான் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது யாராவது ராஜமாணிக்கம்னு கூப்பிட்டா நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். உலகநாதன் கூப்பிட்டாதான் திரும்பியே பார்ப்பேன். அந்த அளவுக்கு ராஜமாணிக்கங்கிற பேரு என் ஞாபகத்திலே இல்லையம்மா. சார், இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சுங்களா? அம்மா, உங்க ஆசீர்வாதத்துல என் பையனுக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம், ஊருக்கு போய் எங்க தரப்புல நாங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிறோம், சரிங்களா? நீங்க இந்த கல்யாணம் சம்பந்தமா எந்த சிரமமும் எடுத்துக்க வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அப்புறம் நீங்க ஊருக்கெல்லாம் போக வேண்டாம், கல்யாணம் முடியற வரைக்கும் எங்க அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கோங்க. அஸ்வின், அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் அவுட் ஹவுஸ்ல தங்க வை. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கேன். அப்பா அம்மா போலாமா? தட்டு எடுத்துக்கோங்க. அப்ப நாங்க வரோம். சார், வா.
இவங்க ஏப்பா அஸ்வின் இங்க என்னப்பா நடந்துட்டு இருக்கு? அம்மா உங்க பேர் என்ன சொன்னீங்க? உலகநாதன் சார். உங்க டிரைவிங் லைசன்ஸ்ல அப்பா பேரு ராஜமாணிக்கன்னு இருந்துச்சு. இவரு உலகநாதன் சொல்றாரு. ஒருத்தருக்கு லைசன்ஸ்ல இருக்கிற பேரும் ஊர்ல கூப்பிடுற பேரும் வேற வேறையா கூட இருக்கலாம். ஆனா நம்ம கேட்டதுக்கு சமாளிச்சு பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அஸ்வினை கவனிச்சு பார்த்ததுலயும் அவங்ககிட்ட பதற்றம் இருந்துகிட்டே இருக்கு. சக்தி முகத்திலயும் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரியே தெரியல. அன்னைக்கு கார்டன்ல சக்தி கிட்ட அவன் பேசிட்டு இருந்தப்ப கூட அவ இருக்கமாவே தான் இருந்தா. சக்தியும் அவனும் உண்மையிலே லவ் பண்றாங்கன்னா அவளும் சிரிச்சு பேசிக்கிட்டே தானே இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, எல்லாம் ஒரே குழப்பமாவே இருக்கே. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இதுல எதுவும் வில்லங்க இருக்கான்னு கவனமா கண்காணிக்கணும். ஏன்னா இது சக்தியோட வாழ்க்கை எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டு. சகல ஐஸ்வர்யமும் பொருந்திய பொண்ணு எங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு ராசாத்தி. அஸ்வினோட அம்மா அப்பா பாக்குறதுக்கு நல்லவங்களா தெரியறாங்க. அவங்கள நேர்ல பார்த்து பேசினா என்ன? இந்த சக்தியோட மனநிலையே புரிஞ்சுக்க முடியலையே. அத நினைக்க நினைக்க மனவலியும் தலைவலியும் தான் வருது. ஏன் தூக்கம் வரலன்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஏதோ என்கிட்ட மறைச்சிட்ட, ஆனா அது என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சார், அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் என் விருப்பப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நிச்சயம் முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகத்தில் சிரிப்பே இல்லை, எப்பவும் இறுக்கமாகவே இருக்க. இப்போ கூட பாரு, தூக்கம் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்க. உன் விருப்பத்தோடு இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அவன் சந்தோஷமாக தானே இருக்கணும். ஏன் அப்படி இல்லை? சக்தி, உன்னை தான் கேட்குறேன்,
நான் ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் என் மேல இவ்ளோ அன்பும் பாசமும் காட்டுறேன். நீங்க ருத்ராம்மா, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் விட்டு நான் பிரிஞ்சு போயிருவேங்கிற கவலை தான் சார் எனக்கு. இததான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நீ மனப்பூர்வமா தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. இதை நான் அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா சார்.